நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறனால சண்டே நைட்டே பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வேண்டிய எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் படுத்தேன். அதோட காலையில் என்ன செய்யலான்னு பிளான் பண்ணியாச்சு. சப்பாத்தியும் தக்காளி குருமாவும் பண்ணலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவுக்கு நைட்டே ரெடி பண்ணிட்டு தான் நான் படுத்தேன். திங்கக்கிழமை காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். இங்கே வின்டர் அப்படிங்கிறனால இன்னும் இருட்டாக தான் இருக்குது. இன்றைக்கி காலையில் நான் வந்து தக்காளி குருமா தான் பண்ண போகிறேன். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. இதில் வந்து தக்காளி, வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தாளிக்கிறப்ப வந்து பட்டை கிராம்பு, கொஞ்சம் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு தான் தாளித்தேன். சோம்பு அதெல்லாம் போட்டு தான் தாளித்தேன். இந்த குருமாவுக்கு நான் கொஞ்சம் தக்காளி அதிகமாக போடுவேன். தக்காளி வந்து உப்பு போட்டுட்டு மூடி போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். அது வதங்கினதுக்கப்புறம் மசாலாவுக்கு வந்து மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு வதக்கு வதக்கினதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவேன். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே இங்கே மிக்சியில் வந்து கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, அப்புறம் சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதில் கொதி வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி இறக்கிற வேண்டியதுதான். குருமா ரெடியானதுக்கப்புறம் வந்து நான் சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். பசங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் பிச்சு தான் போடுவேன். அதோட இந்த குருமா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஊறிடும். அவங்க ஃபோர்க்கில் எடுத்து சாப்பிட்டுடுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் பிரேக்குக்கு வந்து இன்றைக்கி குக்கீஸ் தான் வச்சு விட்டேன். ஸோ எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு பேர்த்தையும் ஸ்கூலில் விடுறதுக்கு கிளம்பியாச்சு. அக்ஷு வந்து அவங்க அப்பா கூட கிளம்பிட்டான். இன்றைக்கி நான் அத்துவை மட்டும்தான் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர்க்குள்ளே நான் ரிட்டர்ன் ஆகிட்டேன். நான் வந்தோடனே டிவி ஆன் பண்ணிட்டு ஒரு கப் நிறையா ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு நான் வீட்டுக்குள்ளே வாக் பண்ணுவேன். வாக்கிங் வந்து நான் வெயிட் லாஸ்க்காக பண்ணுறேன். ஸோ வீட்டுக்குள்ளே வந்து காலையில் ஒரு 3000 ஸ்டெப்ஸ் வந்து நான் வாக் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். எனக்கும் இந்த சப்பாத்தி கூட வந்து அந்த குருமாவை மேலே ஊற்றி அப்படியே ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கி எடுத்தேன். இந்த பாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்களா, தோசை ஊற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே எண்ணெய் தேவைப்படுறதுலாம் நான் இதில் தான் ஊற்றி வச்சுப்பேன். இது எங்கள் வீட்டில் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே வந்து கத்தாருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுனால இன்றைக்கும் அதை க்ளீன் பண்ணி வச்சேன். ஸோ பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் ரிலாக்ஸாக எனக்கு ஒரு காஃபி போட்டேன். நான் காஃபி தூள் பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால் சன்ரைஸ் காஃபி தூள் தான் நான் போட்டு யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து சுகர் வந்து ப்ரௌன் சுகர். நான் காஃபி வந்து ஆற்ற மாட்டேன். ஆற்றுனா எனக்கு வந்து ஆறுன மாதிரி தெரியணும். அதனால் பால் பொங்குறப்பே சுட சுட வந்து கொஞ்சம் தூக்கி ஊற்றணும் அப்படின்னா அதுவே நுரை வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிப்பேன். எனக்கு சூடாக குடிக்கிறது தான் பிடிக்கும். ஸோ காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் டிவியை பார்த்துட்டே தான் மற்ற ஒர்க்கெல்லாம் இருந்தது. வீடு கிளீனிங், அப்புறம் துணியெல்லாம் வாஷ் பண்ணி போடுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் லஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக வந்து வெங்காய சாம்பாரும் காலிஃப்ளவரில் வந்து சும்மா ஒரு ஃப்ரை மட்டும்தான் பண்ணினேன். ஒரு 12:50 போல் நான் பசங்களை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டேன். இங்கே வந்து மழை தூரி இருக்கு. அத்து ஸ்கூலுக்கு போகிறப்ப எனக்கு வந்து அவ்வளோவா மழை இல்லை. ஆனால் அக்ஷு ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே பயங்கர மழைன்னு தான் சொல்லலாம். அதாவது தூரல் அதிகமாகிட்டே இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இதில் டிரைவ் பண்ணுறது. எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. இங்கே வந்து வெதர் எப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்பெல்லாம் இந்த மாதிரி மழை தூரும். ஆனால் நான் தான் டென்ஷன் ஆகிட்டேன். பசங்களாம் ரொம்ப ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. எனக்கு மிரர்லாம் நிறையா தெரியல. கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. ஆனால் ஒரு வழியாக பத்திரமா வீட்டுக்கு வந்தால் சேர்ந்தாச்சு. அந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சில் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டே ஒரு வழியாக பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். எனக்கு வீட்டில் இருந்து அந்த விண்டோவில் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சூடாக ரைஸ் வச்சுட்டு பசங்களுக்கு எக்கு வந்து ஆம்லெட் மட்டும் போட்டு கொடுத்துட்டு லஞ்ச் முடிச்சாச்சு. நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக செய்யலை. காலையில் பண்ண அந்த குருமாவே இருந்தது. அந்த தக்காளி குருமாவுக்கு வந்து முட்டை தோசைலாம் ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு வந்து சாதா தோசை ப்ளஸ் வந்து முட்டை தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அவங்க வந்து அதில் பெப்பர் வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் என் வீட்டுக்காருக்கு வந்து பெப்பர்லாம் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் முட்டை தோசையோடு இந்த குருமாவோட வச்சுட்டு நைட் டின்னரை முடிச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு படுக்க போயாச்சு. ஸ்கூல் டேஸில் பொதுவாக என்னோடய ரொட்டீன் இப்படி தான் இருக்கும்.